நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்னைக்கு சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது சாம்பார் வடை. சாம்பார் வடை ஜென்ரலாக எல்லோரும் ஹோட்டல் போனால் தயிர் வடை, சாம்பார் வடை அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாம்பார் வடையை நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து சாம்பார் எப்படி டேஸ்டாக பண்ணுறது, வடை எப்படி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடையும் சாம்பாரும் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக வரும். சாம்பார் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரே ஒரு மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஒரு மிளகாய் போட்டால் கொஞ்சம் காரம் லைட்டாக தெரியும், சாம்பார் வந்து மேலே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சாம்பார் பண்ணுறதுக்கு, இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கேன். நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு வேக வச்ச துவரம்பருப்பு. இந்த சாம்பார் வந்து காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஆனால் வந்து வெங்காயம் வாசனை இருந்தால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். அதனால் சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் பண்ண சாம்பார் பொடி, இதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த சாம்பார் பொடி பண்ணணுன்னா நீங்கள் அந்த லிங்க் போய் பாருங்கள். இது இல்லாமல் நிறைய இதோட பொடி வகைகள் கூட போட்டிருக்கேன், போய் கட்டாயமாக பாருங்கள். இப்போ வந்து சாம்பார் பொடியும் இந்த வெங்காயம் போட்டு அரைச்சி கொண்டு வரணும். அதுதான் இந்த சாம்பாருக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நான் முதல்ல சாம்பார் பண்ண வரேன். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு வாணல் எடுத்திருக்கேன். இந்த புளித்தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி கொண்டு வந்திருக்கேன். அதை தெளிவாக விட்டுறேன். இப்போ சாம்பாரில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடுறேன். இந்த புளி பச்சை வாசனை போகணும். நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த புளி தண்ணியும் மஞ்சளும் மஞ்சள் பொடியும் சேர்த்து கொதிக்கிறதுக்குள்ளே நான் சாம்பார் வெங்காயமும் சாம்பார் பொடியும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வரேன். சாம்பார் வெங்காயமும் சாம்பார் பொடியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதுவும் இப்போ கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சேர்த்துடலாம். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா பரவாயில்ல. இப்போ சாம்பார் பொடி புளி தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்கிறது. இப்போது வேக வச்ச துவரம் பருப்பு இதில் சேர்த்துடலாம். துவரம் பருப்பு நல்லா மசிச்சிட்டேன். இதில் பருப்பு அது மாதிரி இருக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது, வெறும் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி மட்டும்தான் தெரியணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சாம்பார் இது மாதிரி தண்ணியாக இருக்கணும். நம்ம வடை போட்டால் வடை வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் இழுத்துடும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ ஃபைனலாக இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வெள்ளைப்பொடி எதே அது போடலாம், இல்லாட்டி சர்க்கரை கூட போடலாம். ஏன்னா ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிடும்போது அந்த சாம்பார் வந்து நம்ம அப்படியே குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கு மெயினாக இது தான் காரணம். இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தா இதோட ஃப்ளேவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு அது மாதிரி இருந்தால் கூட அதை வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். சாப்பிட்றதுக்கு அப்படியே குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். இது அது கொதிக்கணும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். அவ்வளோதான், இந்த சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே குடிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சாம்பார். ஸோ இதை இறக்கி வச்சுட்டு இப்போ வடை பண்ணுறது பார்க்கலாம். வடைக்கு ஒரே ஒரு மிளகாய் போடுறேன், உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் நல்லா கூலாக இருக்குது. தேவையான அளவு இந்த தண்ணியை சேர்த்து நல்ல வடை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வர போகிறேன். நம்ம இப்போது வடை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வாணலி வச்சிடலாம்.
அது சூடாகிட்டே இருக்கட்டும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், நிதானமாக சூடு ஆகட்டும். ஊறச்ச உளுந்தை வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்குது மாவு, இதில் போட்டுடலாம். இப்போ தான் இந்த வடை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான டிப்பு, இந்த மாவை அரைச்ச மாவை வந்து நல்லா நம்ம கை வச்சு, இதை மிக்சியில் அரைச்சதுனால காற்று நிறைய இருக்காது, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். காற்று நிறைய உள்ளே போகிறதுக்காக நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி கை வச்சு கலந்துட்டே இருக்கணும், மினிமம் ஒரு 5 நிமிஷம். அதனால தான் ஸ்டவ் வந்து நான் ரொம்ப மீடியமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக நல்லா கலந்து விட்டே இருந்தால் நல்லா காற்று உள்ளே போய் இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்த டிப்பு பார்க்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டுடலாம். நான் ஜென்ரலாக இந்த மாவை வந்து 2 தடவையாக உப்பு போடுவேன், பாதி எடுத்து வச்சுட்டு உப்பு போடுவேன், ஏன்னா தண்ணி விட்டுக்காமல் இருக்கணும்ட்டு. நான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய வடையாக போட போகிறேன், அதனால தான் உப்பு மொத்த மாவுக்கும் சேர்த்து போட்டுட்டேன். போட்டுட்டு திருப்பி நல்லா கலந்து விடணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுது. இப்போது இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை விடணும். விட்டுட்டு இந்த மாவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வடை. அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது மினிமம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் மாவு இப்போ நல்ல இவ்வளோ லூஸாக இருக்குன்ட்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வடை போட்டுடலாம். இப்போ வடை 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையை எடுத்துட்டு அப்படியே சூடான சாம்பாரில் டைரெக்டாக போட்டுடணும். இந்த வடை வந்து அடுத்த ஈடு வடை போடுற வரைக்கும் அது அதில் ஊறணும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது, சூப்பராக இருக்கும். சாதாரண சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். சாம்பார் வடையில் வந்து நல்ல சாம்பார் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதை கொஞ்சம் இப்படியே அழுத்தி விட்டுடலாம். இப்போது இந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடைய விட்டுடலாம். இதில் போட்டுடலாம். அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டுடுறேன். வடை போடும்போது நல்ல குண்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. இப்போ இது உள்ளே இதெல்லாம் சாம்பாரெல்லாம் போனவுடனே இந்த கொஞ்சம் வந்து ஷேப் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும்போது சூடாக சாம்பார் போடும்போது இன்னும் நல்லா பெருசாகிடும். அது சாம்பார் திருப்பி சூடு பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு புதினா பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு 4-5 இலை புதினா இலை அலம்பிட்டு போடுறேன். இது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வாங்க இதை வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். இந்த வடை மேலே நல்ல சூடான சாம்பார் போடலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இது மேலே கொஞ்சம் நெய் போடுறேன், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நெய் கரைய வைக்கவே இல்லை, பாருங்கள் அந்த சூடுக்கு அதே கரையிறது. இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மேலே கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாம்.
அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, நல்ல சுட சுட சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. வடையும் ஆஸ் யூஷுவல் நல்லா வந்திருக்கு. இந்த சூப்பரான சாம்பார் வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் அல்டிமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. வடையும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் வீட்டில் பண்ணதுனால நெய் போட்டு போட்டிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் இதோட ஃப்ளேவரை வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். வெங்காயம் கொத்தமல்லி அதுவும் நமக்கு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சாம்பார் வடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.